வணக்கம், உங்கள் ரமேஷ்வோம் பேசிகிட்ருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன். நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் சிம்பிள் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷனெல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும், ஓகேங்களா? கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருக்கிற டவுட் வந்து May 19 ஃப்ரைடே அன்றைக்கி வந்து நாங்கள் நடந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நடந்து போகிற வகையில் தர்ஷனம் டிக்கெட் கொடுக்குறாங்களான்னு ஒரு பக்தர் கேட்டிருக்காரு. நடப்பாதையில் கொடுக்குற திவ்ய தர்ஷனம் டிக்கெட்டுன்றது அலிபிரி பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு. கீழே திருப்பதிலேயே அலிபிரிலேயே பாலாஜி லிங்க் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இஷ்யூ பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ டோக்கன்ன்றது காலையில் அர்லி மார்னிங் ஒரு 3 மணிலேருந்து இஷ்யூ பண்ணுறாங்க, அதாவது 2லேருந்து 3 நடுவில் இஷ்யூ பண்ணுவாங்க. அலிபிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கு அனுமதி டைம்னு பார்த்தோம்னா காலையில் 4 மணிலேருந்து அலோவ் பண்ணுறாங்க. நடந்து போகும்போது காலி கோபுரத்தில் இந்த டோக்கனை ஸ்கேன் பண்ணணும் மஸ்ட்டாக, ஓகேங்களா? காலி கோபுரத்தில் ஸ்கேன் பண்ணால் தான் நம்மளை தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸ்ரீவாரி மெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு ஆந்திவே நடப்பாதையில் நடந்து போகும்போதே 1240 படியில் இஷ்யூ பண்ணுறாங்க டோக்கன், ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸ்ரீவாரி மெட்டுன்றது காலையில் 6 மணிலேருந்து அலோவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து சேவா எலக்ட்ரானிக் டிப் ஆன்லைன் ப்ரொசீஜர் அந்த ப்ராசஸ் அது எப்படின்னு கேட்டிருக்கீங்க, அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் லாஸ்ட் வீக் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன். 3 பார்ட்டாக ஆஃப்லைன் ஆன்லைன் அந்த டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த 3 பார்ட் லிங்க் வைக்கிறேன், அதில் பாருங்கள். நெக்ஸ்ட், ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து இதே தான், திவ்ய தர்ஷனத்துக்கு சம்மந்தப்பட்ட டோக்கனே தான் 2-3 பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி காலையில் வந்துட்டிங்கன்னா, ஓகேங்களா, நடந்து போகிற பக்தர்கள் டோக்கன்ன்றது வாங்கிடலாம், ஓகேங்களா? அலிப்பிரி நடப்பாதான்றது காலையில் 4 மணிலேருந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இது போல் தான் காமனாக ஒரு 3-4 பேர் கேட்டிருக்காங்க திவ்ய தர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்டு. அர்லி மார்னிங் வந்துருங்க, டோக்கன்ன்றது வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? ஆனால் திருமலையில் க்ரௌடுன்றது இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் அர்லியாக வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டோக்கன் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, எவ்வளோ க்ரௌடு இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? நெக்ஸ்ட், அப்படியே அவங்களால க்ரௌடு இருந்து டோக்கன் நம்மளால் வாங்க முடியல, சர்வதர்ஷனமானாலும் சரி திவ்ய தர்ஷனமானாலும் சரி டோக்கன் வாங்க முடியாதவங்க பொறுமையாக இருந்து சுவாமி தர்ஷனம், அதாவது எந்த டோக்கன் இல்லாமல் போகிற சர்வ தர்ஷனத்தில் போயிட்டு கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா டைமாக வெயிட் பண்ணி நம்ம பொறுமையாக இருந்து சுவாமி தர்ஷனம் பண்ணிட்டு வரணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து எங்கள் குழந்தைக்கு வந்து காது குத்துறோம், ஸோ மொட்டை அடித்து காது குத்த போகிறோம், ஸோ அதுக்கு வந்து தர்ஷனத்துக்கு எதனா ஸ்பெஷல் வேன்றது இருக்கா, ஸ்பெஷல் எக்ஸாம்ஷன் தருவாங்களான்னு கேட்டிருக்கீங்க தர்ஷனத்துக்கு. அதுபோல் அதாவது ஃபஸ்ட் டைமாக மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் மொட்டை அடித்து காது குத்துனா கூட அதுக்கன்ட்டு செப்பரேட்டாக தர்ஷனம் பண்ணுறது கிடையாது, ஓகேங்களா? below 1 year பேபி இருக்குல்ல, 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் என்ட்ரின்றது இருக்குது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சுபதம் என்ட்ரி மூலியமாக அலோவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ below 1 year பேபிக்கு அலோவ் பண்ணுவாங்க. குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் மஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரணும், ஓகேங்களா? அப்படி பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்த டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் இருக்கும்ல, அந்த டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரலாம். பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் மஸ்ட்டு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க, ஓகேங்களா? கூட ஒன்று யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ மொட்டை அடித்து காது குத்துறதுக்காக ஸ்பெஷல் தர்ஷன்ன்றதெல்லாம் கிடையாது. below 1 year பேபிக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனன்றது இருக்குது, சுபதம் என்ட்ரி மூலியமாக அலோவ் பண்ணுவாங்க. டைமிங்னு பார்த்தோம்னா காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி நடுவில் அலோவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட், அங்கப்பிரதட்சிணத்துக்கு சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் எப்படின்னு கேட்டிருக்கீங்க, அந்த டிப்ஸு சொல்லுங்கன்னு சொல்லி 2-3 பேர் நேற்று கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி காலையில் நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அங்கப்பிரதட்சிணத்துக்கு சிம்பிள் டிப்ஸ் எப்படின்றது நான் இன்றைக்கி காலையில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் பாருங்கள். நெக்ஸ்ட், ஒரு பக்தர் கேட்டிருக்கிற டவுட் வந்து கோ பூஜா பண்ணணும், கோ பூஜா பண்ணுறதுக்கு எதனா புக் பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க. புக்கிங்கெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. கீழே திருப்பதில் அலிப்பிரிலேயே பார்த்தோம்னா சப்த கோஷாலா இருக்குது, ஓகேங்களா? அந்த சப்த கோஷாலாலேயே கோ பூஜா பண்ணுறாங்க, ஓகேங்களா? கோ பூஜா பண்ணுறதுக்கு 300 ரூபீஸ் பே பண்ணணும், 300 ரூபா காஸ்ட்டு, ஓகேங்களா?
ஸோ 300 ருபீஸ் பே பண்ணிட்டோம்னா அவங்கள கோசாலாவில் அந்த சப்த கோஷாலாவில் அதாவது வேணுகோபால சுவாமி டெம்பிள் இப்போ புதுசாக கட்டினாங்கங்க. ஆல்ரெடி நான் அந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கோஷாலாவில் கோ பூஜான்றது பண்ணுவாங்க, 300 ருபீஸ் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.